வணக்கம் உறவுகளே. புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோன்ற உரிமைகளை மட்டுப்படுத்துகிற வகையிலான இல்லை அச்சுறுத்துகிற புலம்பெயர்தல் சட்ட வரைவொன்ற பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்து வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு ஒன்று தெரிவித்திருக்கின்றது. அதாவது 2023 நவம்பர் 6 தொடக்கம் அந்த வரைவு சட்டம் பிரான்ஸ் செனட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இது டிசம்பரில் தேசிய சட்டமன்றத்தின் முன் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மசோதா பிப்ரவரியிலேயே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன்னு சொல்லியும் மார்ச் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் அதற்கு ஆதரவு இல்லாததால் விவாதம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பல குறைபாடுகள் கொண்ட அந்த புலம்பெயர்ந்தல் கட்டுப்பாடுகளை பிரான்ஸ் அதிகாரிகள் மீண்டும் முன்வைக்க முயற்சிப்பதாக மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பின் மூத்த ஐரோப்பிய ஆய்வாளர் ஒருவர் வந்து எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். குடும்பங்களை பிளவுபடுத்துவதும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான உரிமைகளை நிறுத்து செய்யப்போவதுமான நாட்டின் பாதுகாப்பு கவலைகளுக்கு வந்து இது தீர்வாகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து நீங்கள் நாட்டின் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு போர்வையில் புலம்பெயர்தல வந்து கட்டுப்படுத்துறது வந்து எந்த ஒரு நாளுமே தீர்வாக அமையாதுன்னு சொல்லி மசோதாவில் வந்து சில விடயங்களையும் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள். அதாவது பிரான்ஸை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ள வெளிநாட்டவர்கள் மற்றும் வலுக்கட்டாயமாக அகற்றப்படுவர்களுக்கு என இருக்கிற பாதுகாப்புகளை வந்து இனி பலவீனப்படுத்தப் போவதாக சொல்லப்படுகின்றது. அதேபோல் நாட்டின் கொள்கைகளுக்கு இணங்காத ஒரு நபருக்கு குடியிருப்பு அனுமதியை திரும்ப பெறுவது அல்லது புதுப்பிக்க மறுப்பதற்காகவும் வந்து ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். புகலிட கோரிக்கையாளர்களுக்கான மேன்முறையீட்டு உரிமைகளையும் புலம்பெயர்ந்தோர் தொடர்பான நிர்வாக நடைமுறைகளையும் வந்து பலவீனப்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தையும் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேவேளை 16 புலம்பெயர்ந்த குழந்தைகள் என்ற தடுப்பு காவலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட விதியை சேர்த்திருக்கின்றார்கள். இந்த விதியின் மூலம் பிரெஞ்சு வெளிநாட்டு பிரதேசங்களில் குறிப்பாக எல்லைகள் அல்லது விமான நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகள் என்ற பாதுகாப்புக்கு வந்து சிக்கல் உருவாகும் என்று சொல்லியும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இப்படி இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட உள்ள எல்லாமே வந்து பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு ஈஸியாக இலகுவாக வந்து இவர்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவை குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு வழங்குவதற்கு இந்த வரைவு சட்டம் உதவும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் பிரான்சில் அண்மையில் ஒரு பாடசாலை ஆசிரியர் கொல்லப்பட்ட விடயத்தை மேற்கோள் காட்டி தீவிரமான கோட்பாடுகளோட தொடர்புடைய சந்தேகிக்கப்படுகின்ற வெளிநாட்டவர்களால் நாடு கடத்தியிருந்ததும் பிரான்ஸ். இதற்காகவே இன்னொரு விதியையும் வந்து மசோதாவில் சேர்க்க விரும்புவதாக சொல்லப்படுகின்றது. மேன்முறையீட்டு மனுக்களை விசாரிக்கின்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையையும் குறைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மேன்முறையீடுகளின் எண்ணிக்கையையும் வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்லியும் இவை எல்லாமே புகலிட கோரிக்கையாளர்களுக்கு பாதகமான விடயங்கள் அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பிரான்ஸுக்கு புலம்பெயர்தல் சீரமைப்புகள் தேவை அப்படின்றதில் கவனம் செலுத்த வேண்டுமே ஒழிய மனித உரிமைகளை திருப்பி எடுத்துக்கொள்ளுதல் வந்து பிரான்ஸை பாதுகாப்பாக ஒரு நாளுமே ஆக்காதன்னு சொல்லி இந்த மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பின் மூத்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இதில் உங்கண்ட கருத்துகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி.